நான் வந்து டாஸ்மார்க்கில் 100,000 கோடி ஊழல் என்று சொன்னது 60%, அதாவது வந்து 19 மதுபான ஆலைகளில் உற்பத்தியாகி வரக்கூடிய மதுபன் மூலமாக கிடைக்கக்கூடிய அது ஒன்று, அதில் 60%. டாஸ்மார்க்கு வராமையே கள்ளச்சந்தையில் விற்பக்கூடியது 40%. இதெல்லாம் சேர்த்தி 100,000 கோடின்னு சொன்னேன். நான் 100,000 கோடி இல்லைப்பா, நான் குறைச்சி தான் பண்ணுன்னா அந்த கணக்கு சொல்லட்டும், எவ்வளோதான் பண்ணீங்கன்னு சொல்லட்டும். ஒரு 10 லட்சம் பண்ணால் நான் குறைச்சி ஒரு 10,000 கோடி குறைச்சிக்கிறேன். 90,000 கோடி தான் பண்ணினா சொல்லுங்க, அப்போ தான் ஏற்றுக்கிறேன். இல்லை 80,000 கோடி தான் பண்ண, நீங்கள் எப்படி 100,000 கோடி சொன்னால் நான் அது வேணும் குறைச்சிக்கிறேன். நான் வந்து 100,000 கோடி பண்ணல, நீங்கள் என்ன இவ்வளோ கணக்கு சொல்கிறீங்கன்னா எவ்வளோ பண்ணுங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறேன். அதுபோக நீங்கள் வந்து நேர்மையாக இருந்தால் முதல்ல டாஸ்மார்க்கில் 19 மதுபான ஆலைகள்லேருந்து ஒவ்வொரு ஆலையிலிருந்தும் எவ்வளவு வந்து மது கொள்முதல் செய்கிறோம், அந்த கொள்முதல் செய்யக்கூடிய அது வந்து மதுபான ஆலைக்கு எங்கிருந்து என்னென்ன பொருள் வருது, அந்த பொருளுடைய விலை எவ்வளவு, இந்த ஒரு பாட்டிலுக்கு 140 ரூபாய் என்று எந்த அடிப்படையில் தீர்மானிக்கிறீர்கள், ஏன் வந்து 44,000 கோடி ரூபாய் லாபம் ஈட்ட, அதாவது வந்து வருவாயை ஈட்டக்கூடிய, அதாவது வந்து 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் எப்படி வந்து லாஸில் போகும், பாட்டில் காட்டி 500 கோடி ரூபா 1000 கோடி ரூபா பேங்கில் போய் எப்படி நீங்கள் வந்து லோன் வாங்குவீங்க, வெறும் எம்டி பாட்டில் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கெல்லாம் டீட்டெயில் போயிடும். 4 பேங்கில் 1000 கோடி ரூபாய்க்கு மேலே லோன் வாங்கிக்கிறாங்க, அதே வந்து ஒரு அரசு நிறுவனம் இன்னொரு அரசு நிறுவனத்தை ஏமாத்து சீட்டிங், அது வேற ஒரு கேஸ் இருக்குது செந்தில் பாலாஜி மேல. நான் கேட்குறேன், நீங்கள் நேர்மையாக இருந்தால் நீங்கள் அமைச்சர் பதவி போயிடுவீங்க, போக வைக்கணும் இல்லைன்னா போக வச்சுருவோம். அதுக்கு முன்னாடி டாஸ்மார்க்கில் நாங்கள் வந்து இந்த கம்பெனிகள் இந்த மூலப்பொருள் இவ்வளவு வாங்குறாங்க, அவங்களுடைய லாபம் எவ்வளவு, பாட்டிலுக்கு இவ்வளவு, அந்த லேபிளுக்கு இவ்வளவு, தென் இதெல்லாம் சேர்த்து நாங்கள் வந்து இவ்வளவு அடக்க விலை இவ்வளவு, இத்தனை சதவீதம் வரி போடுறோம் அப்படிங்கிறது எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து டாஸ்மார்க்கு நீ கொண்டு வரீங்க, ஏன் பில்லு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, பில் கொடுக்க அதுக்கு காரணம் என்ன, இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு வெள்ளை அறிக்கையாக இருந்தால், நீ ஒரு மனுஷனாக இருந்தால் வெள்ளை அறிக்கையை கொடு, நீ ஒரு அமைச்சருக்கு தகுதியாக இருந்தால் வெள்ளை அறிக்கை கொடுக்கணும், நாளைக்கே கொடுக்கணும். நீங்கள் கேளுங்க, நீங்கள் பத்திரிக்கையாளர் வந்து நான் ஒரு ப்ளீஸ் நான் உங்க சொல்கிறேன், நீங்கள் கேள்வி கேளுங்க சார், வந்து ஒன்று விலை கொடுக்குறீங்க, பாரில் விற்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா இல்லையா, ஏன் பாரில் விற்கிறாங்க, எல்லா பார்லையும் விற்கிறாங்க, ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க, அது வந்து கள்ளச்சந்தையா இல்லையா, அதில் கலப்படம் இருக்குதா இல்லையா, மினி பார் என்ன, மனமகிழ் மன்றங்கள் என்ன, ரிக்ரியேஷன் கிளப்பில் எப்படி நடக்குது, இதெல்லாம் யார் பொறுப்பேற்றுக்கிறது, இதில் வரக்கூடிய லாபம் எல்லாம் யாருக்கு போயிச்சிருது, அதில் இவங்களுக்கு தானே போகுது, ஒரு பாட்டிலுக்கு இப்போ 20 ரூபா வசூல் பண்ணி 10 ரூபாய் வந்து ஊழியர், நீங்கள் சொன்னீங்களே ஊழியர்கள் மேலே என்ன ஊழியராங்க வந்து பலிகடாக்குது, அவங்களாங்க பலிகடாக்குறீங்க, வசூல் பண்ணி சொல்கிறது அமைச்சர் இல்லைங்க, கரூர் பாத்திக்காரன்னு சொல்கிறாங்க. ஆனால் 2-3 முக்கியமான கேள்விகளுங்க சார், அவர் சொல்கிற புள்ளி விவரம் சரியில்லைன்னா நீங்கள் புள்ளி விவரத்தை கொடுங்க, எவ்வளோ வந்து நீங்கள் கொள்முதல் 19 கம்பெனியில் ஒவ்வொரு கம்பெனிலையும் எவ்வளோ வாங்குறீங்க, ஏன் எஸ்என்ஜியில் அதிகம் வாங்குறீங்க, அந்த கம்பெனியில் ஏன் அதிகம் வாங்குறீங்க, அதுக்கு வந்து காரணம் சொல்லுங்கள், ஒரு கம்பெனியில் 19 கம்பெனியில் ஒரு கம்பெனியில் மட்டும் அதிகம் வாங்குறதுக்கு காரணம் சொல்லுங்கள், ரெண்டாவது 19 கம்பெனியில் என்னென்ன ஐட்டம் வாங்குறீங்கன்னு சொல்லுங்கள், எவ்வளோ லாபம் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள், எல்லாம் கம்ப்ளீட்டாக புள்ளி வருத்த கம்ப்ளீட்டாக வெளியே இருக்கக்கூடாது ஒன்றும் கேளுங்க, இந்த பாரு கேளுங்க, டிரான்ஸ்போர்ட்டு 8 ஒரு கிலோமீட்டருக்கு 8 ரூபா தான் இருந்தது, இன்றைக்கி 15 ரூபா வச்சு எதுக்கு ஒரு ஆளுக்கு கொடுத்துக்கிறீங்க, இங்கே இருக்கிற எலைட் பாரு 2 பேர்கிட்ட கொடுத்துக்கிறீங்க, இதுக்காக கொடுத்தீங்க, எல்லாம் குவஷன் பண்ணுங்கள், பாட்டில் வந்து ஒரே ஒருத்தன் தான் கூட கொடுத்துக்கிறீங்க, அட்டைப்பட்டி ஒரே ஒருத்தன் இல்லை ஊழல் இல்லையா, செந்தில் பாலாஜி எங்கேயும் தப்பிக்க விட மாட்டோம், தமிழ்நாட்டிலேருந்து ஊழலாக கூட தப்பிக்க விட மாட்டோம், நான் எல்லா ஆதாரத்தையும் இன்னும் வந்து நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு பண்ண எல்லா ஆதாரம் திரட்டிட்டு இருக்கிறேன், ஒரு நாளும் தப்பிக்க முடியாது, ஸ்டாலின் வேணால் கொஞ்ச நாளைக்கு பதவியில் வச்சிருக்கலாம், ஸ்டாலின் வச்சுருந்தா முதல் முக ஸ்டாலினுக்கும் ஆபத்து வருவதை தெரிஞ்சுக்கிட்டோம்.